இது இந்தியாதான், ஹிந்தியா அல்ல என ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு மறுபடி கொடுத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளை ஒன்றிய அரசின் அலுவல் மொழி ஆக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 14 நாள் கொண்டாடப்படும் இந்தி மொழி நாளில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நமது கலாச்சாரம் வரலாற்றின் ஆன்மாவை புரிந்து கொள்ள அலுவல் மொழியான இந்தியை நாம் கற்க வேண்டும் எனவும், நாட்டின் ஆட்சி நிர்வாகம் ஆராய்ச்சி ஆகியவை அலுவல் மொழிகளில் நடைபெற உறுதியேற்க வேண்டும் எனவும் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு மொழிக்குரிய நாளில் அதன் பெருமைகளையும் சிறப்புகளையும் எடுத்துரைப்பது இயல்பானது என்றாலும், நமது கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் புரிந்து கொள்ள இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என கூறுவது பல மொழிகள் பேசும் மக்களை கொண்ட இந்திய ஒன்றியத்தின் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற பண்பாட்டுக்கு நேர் எதிரானது என முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இந்தி மொழியில் புதைந்திருக்கவில்லை. இந்தி என்கிற மொழி உருவாவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழை முதன்மை மொழியாக கொண்ட திராவிட மொழி குடும்பமும் அதன் பண்பாட்டு விழுமியங்களும் இன்றைய இந்திய ஒன்றிய நிலப்பரப்பையும் அதன் எல்லைகளையும் கடந்தும் பரவியிருந்ததை வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் எடுத்துக்காட்டியுள்ளனர். இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த டாக்டர் அம்பேத்கரும் இதன் அடிப்படையில் தனது ஆய்வு முடிவுகளை பதிவு செய்திருக்கிறார் என்பதை முதலமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதே வரலாற்று ஆராய்ச்சியாளர்களின் முடிவு. அப்போதுதான் உண்மையான கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என கூறியுள்ள முதலமைச்சர், அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழையும் மற்ற மாநில மொழிகளையும் பின்னுக்கு தள்ளி இந்திதான் இந்தியாவின் தேசிய மொழி என்கிற கட்டமைப்பை உருவாக்க நினைப்பது ஆதிக்கத்தின் வெளிப்பாடு எனவும், அந்த ஆதிக்க உணர்வை எதிர்த்து தாய்மொழி காத்திட தீக்குளித்து தங்கள் இன்னுயிரை அன்னை தமிழுக்கு ஈந்த தியாக வரலாற்றை கொண்டது எங்கள் தமிழ்நாடு என தெரிவித்துள்ளார். இந்தி சட்டப்படியான தேசிய மொழியும் அல்ல, அது மட்டுமே ஆட்சி மொழியும் அல்ல. இந்திய ஒன்றிய அரசின் அலுவல் மொழியாக இந்தி உள்ளது. அதுபோலவே இணை அலுவல் மொழியாக ஆங்கிலம் உள்ளது. உள்துறை அமைச்சர் இந்தியை உயர்த்தி பிடிப்பதற்காக உள்ளூர் மொழிகளையும் தனக்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டு பேசியிருக்கிறார் என கூறியுள்ள முதலமைச்சர், இந்தி பேசும் மாநிலங்கள் என கூறப்படும் பகுதிகளில் பேசப்பட்டு வந்த மைதிலி, போஜ்புரி, சந்தாலி, அவதி உள்ளிட்ட பல்வேறு மொழிகள் இந்தி மொழியின் ஆதிக்கத்தால் அழிவின் விளிம்பில் இருப்பதை மொழியறிஞர்கள் ஆய்வுபூர்வமாக எடுத்து காட்டியிருப்பதாகவும், அந்த மொழிகளை மீட்க உள்ளூர் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிலை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளார். இது ஒருமைப்பாடு மிக்க இந்தியா. இதனை ஹிந்தியா என்கிற பெயரில் பிளவுபடுத்தி பார்க்கும் முயற்சிகள் வேண்டாம் என கூறியுள்ள முதலமைச்சர், உள்ளூர் மொழிகள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அரசியல் சட்டத்தின் 8வது அட்டவணையில் தற்போது இடம்பெற்றுள்ள 22 மொழிகளை உங்கள் வார்த்தைகளிலேயே சொல்வதென்றால், உள்ளூர் மொழிகளை இந்திக்கு இணையாக ஒன்றிய அரசின் அலுவல் மொழிகளாக விரைவில் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.